ல்லாஹி பரகாத்துகு அன்புடைய சகோதர சகோதரிகளே இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சியிலே மனிதர்களினுடைய அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய துன்பங்களுக்கு தீர்வாக நபிகளார் சல்லல்லாஹூ அலைகி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு நான்கு துவாக்களை நாம் காண இருக்கிறோம் நிறைய துவாக்கள் உண்டு இன்றைக்கு நாம் நான்கு துவாக்களை காண இருக்கிறோம் புகாரியினுடைய ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழாவது செய்தியாக இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய துவா அமைந்திருக்கிறது இந்த துவாவை பொறுத்தவரையிலே மன உளைச்சல் தாங்க இயலாத சோதனை அழிவில் வீழ்வது விதியின் கேடுகள் ஆகியவற்றில் இருந்து இறைவனிடத்தில் பாதுகாப்பு பெறக்கூடிய வகையிலே நபிகளார் ஓதி காட்டுறாங்க அல்லாஹும் இன்னி அவ்வூதுபிக்க மின் ஜஹ்தில் பலாஇ வ தரக்கி ஷி வூயில் கலாயி வஷமாதத்தில் அஹதாயி இறைவா தாங்க முடியாத சோதனை அழிவில் வீழ்வது விதியின் கேடு எதிரிகளால் உண்டாகும் மன உளைச்சல் ஆகியவற்றிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்பது இதனுடைய பொருளாக இருக்கிறது இதை நாம் அனைவருமே என்ன செய்யணும் இந்த நான்கு துவாக்களையும் கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும் மனனம் செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக துன்பம் ஏற்படும் வேலைகளில் மற்றொரு ஒரு துவாவையும் ஓதியதாக செய்திகள் வருகிறது புகாரியிலே ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தாவது செய்தி லா இல்லல்லாஹு வ அர்ஷில் அலீம் கண்ணியம் வாய்ந்தோனும் பொறுமை மிக்கோனும் ஆகிய அல்லாவை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியும் மாபெரும் அரியாசனத்தின் அதிபதியுமான அல்லாஹை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை என்பது என்னுடைய பொருள் இதையும் நபிகள் நாயகம் செல்லல்லாக அல்லாஹு அழகிவ அவர்கள் துன்பம் நேரக்கூடிய வேலையிலே இந்த துவாவையும் என்ன செய்கிறாங்க ஓதி இருக்கின்றார்கள் இது புகாரியில் ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து இது அல்லாமல் துன்பங்களை தனித்தனியாக பிரித்தும் நபிகள் நாயகம் செல்லாஹிஸ்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க இறைவனிடத்திலே கேட்டிருக்கிறார்கள் துன்பம் என்றால் மனிதர்களுக்கு வெவ்வேறு வகைகளை வரலாம் கடன் சுமையாக சில பேருக்கு அது ஒரு துன்பமாக இருக்கும் இயலாமை சோம்பல் கோளைத்தனம் கருமித்தனம் இதெல்லாம் ஒரு துன்பமாக ஒரு சோதனையாக இருக்கும் அல்லாஹ் வைத்திருப்பான் கவலைகள் துக்கம் இது போன்றெல்லாம் அப்ப இதையெல்லாம் அல்லாஹுடைய தூதர் செலாக வளைவசலம் தனித்தனியாக கேட்கிறார்கள் அல்லாஹும் வல் புகுலி வல் ஜனி வலி ரிஜால் இறைவா கவலையில் இருந்தும் துக்கத்தில் இருந்தும் இயலாமையில் இருந்தும் சோம்பலில் இருந்தும் கோழைத்தனம் கருமித்தனம் ஆகியவற்றில் இருந்தும் கடன் சுமையில் இருந்தும் மனிதர்களினுடைய அடக்குமுறையில் இருந்தும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று இதையும் ரசூல் சல்லாஹூ வலைய வசலம் அவர்கள் பிரார்த்தித்து வந்திருக்கிறார்கள் அதே போல ஏழ்மை ஏழ்மையும் ஒரு வகை துன்பம்தானே ஒரு வகையாக அல்லாஹ அந்த ஏழ்மையிலிருந்து நன்மை வைத்திருக்கிறான் அதிகமான நன்மைகளை சுவர்க்கத்தில் அதிகமாக நான் எட்டி பார்த்த பொழுது சுவனத்தில் அதிகமாக ஏழைகள் இருந்தார்கள் பணக்காரர்களுக்கு முன்பாக ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே ஏழைகள் சுவனத்திலே நுழைந்து விடுவார்கள் என்றெல்லாம் பல சிறப்புகள் ஏழைகளுக்கு உண்டு ஏழையாக இருப்பதினால் சில துன்பங்களும் நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் சந்திக்கின்றோம் அப்படி சந்திக்கும் பொழுது அதை சரியான முறையில் எதிர்கொள்வோமே ஆனால் அதற்கு அல்லாஹுவிடத்தில் நன்மை உண்டு ஏழ்மை சம்பந்தமாகவும் நபிகள் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் அல்லாஹும் இன்னி அவுதுவிக்க மினல் ஃபக்ரி வல் கில்லத்தி வத் தில்லத்தி வ அவுதுவிக்க மின் அன் அவுலிம அவு உள்ளம இறைவா ஏழ்மையிலிருந்தும் உன்னுடைய அருள் எனக்கு குறைந்து விடுவதில் இருந்தும் இழிவில் இருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் நான் அநியாயம் செய்வதில் இருந்தும் பிறர் எனக்கு அநியாயம் செய்யப்படுவதில் இருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பிரார்த்தனையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இது சுனனுன் அபு தாவுதில் ஆயிரத்தி முன்னூத்தி இருபதாவது செய்தியாக பதியப்பட்டிருக்கின்றது இந்த நான்கு துவாக்களையும் நிறைய துவாக்கள் உண்டு இந்த நான்கு துவாக்களை நாம் முதற்கட்டமாக இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும் நாம் மனநம் செய்து கொள்ள வேண்டும் இந்த இப்பொழுது நாம் சந்தித்திருக்கிற இந்த காலகட்டம் என்பது ஒரு தாங்க முடியாத ஒரு சோதனையாக ஏழ்மையோடு இருக்கக்கூடிய வகையிலே மா அந்த மனக்கவலைகள் துக்கங்கள் உண்டாகக்கூடிய வகையிலே இந்த சோதனை அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த உலக மக்களுக்கு கொடுத்திருக்கிறான் இந்த சோதனையிலிருந்து விடுபடுவதற்கும் இதனால் வரக்கூடிய துன்பங்களில் இருந்து நம்முடைய உள்ளத்தை நாம் காத்து கொண்டு அல்லாஹுவின் புறத்தில் திருப்புவதற்கும் இதுபோன்ற பிரார்த்தனைகள் மிகவும் முக்கியமான ஒன்று என்பதை புரிந்து கொண்டு இந்த துவாக்களை நாம் அனைவரும் மனனம் செய்தவர்களாக அல்லாஹுவை அதிகம் துதித்தவர்களாக மறுமையிலே சுவனத்தை பரிசாக பெறக்கூடியவர்களாக எல்லாமுள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாகருத வானில் ஹம்தில் இல்லாஹி ரபியில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து